ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சுருக்குறோம். பாதுஷா வந்து ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அதிகமான பொருளோ டைமோ எடுக்காதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. லாஸ்ட்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்குங்க. மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம், நல்லா ஊறி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப் மைதாவுக்கு 2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சக்கரைப்பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஏலக்காய் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பாகு வந்து 1 கம்பிப்பதம் வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு உருண்டை மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நடுவில் வந்து விரலை வச்சு அழுத்தி கொடுத்துருங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நடுவில் விரலை வச்சு அழுத்திட்டு எடுத்து வைங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியான ஸ்வீட் செஞ்சிடலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாம். சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய வேண்டாங்க. ஓரளவுக்கு காஞ்ச உடனேமே சூடான உடனே நம்ம வந்து மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இது கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே வேக விடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். எண்ணெய் பாதியளவுக்கு சூடான உடனேமே நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், ஒயிட் கலராக தான் இருக்குது. நம்ம சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே எடுத்துடலாம்.
பாருங்கள் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம எடுத்து ஒவ்வொன்றா சக்கரைப்பாகில் சேர்த்துடலாம். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சக்கரைப்பாகை எல்லாம் நல்லா உறிஞ்சு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டான பாதுஷா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.